ஆயுத பூஜை அப்படின்னாலே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பூஜை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நாம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் அதாவது விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற ஏறு கலப்பை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கத்தி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு கற்பூரம் ஏற்றுவாங்க. அதுவே வேறு ஏதாவது தொழில் பண்ணுறவங்க அவங்களுடைய தொழில் சம்மந்தமான பொருட்களை வச்சு கற்பூரம் ஏற்றுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சென்னை சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சம்மந்தமான பொருட்கள், அதாவது இப்போது ஒரு யூடியூபர் என்ன மாதிரி யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேமரா அதுக்கப்புறம் இந்த அதுக்குண்டான ட்ரைபேடு அதுக்கப்புறம் மைக்கு இதெல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றுவாங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான தொழிலுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை வச்சு அவங்க அதை வழிபாடு செய்வாங்க. அதுதான் ஆயுத பூஜை அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, கரெக்டுங்களா. ஆனால் உண்மையிலேயே ஆயுத பூஜை அப்படின்றது அது கிடையாது. ஆயுதங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பயன்படுத்தின சில விஷயங்கள், அதாவது அவங்க முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுதங்கள்லாம் கிடையாது. அவர்கள் வந்து ஒரு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கோ நம்மளுடைய பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களாக தயாரித்த ஒரு சில பொருட்களை வச்சு அதை ஒரு ஆயுதமாக ரெடி பண்ணி அவங்க வழிபட்டு அதை வந்து வழிபாடு பண்ணி பூஜைகள் பண்ணி அந்த விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்ருந்தாங்க, சரிங்களா. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய ஆயுதங்களை வச்சு நம்ம சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி அவங்க வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு அதுக்கு சரியான முறையில் அதுக்குண்டான வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு வேட்டையாடுவாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்களுடைய ஒரு விஷயமாக பின்பற்றி வந்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா பின்பற்றி வந்துட்டு இருந்தாங்க, தமிழ் இங்கிலீஷில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறுவி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய தொழில்களை கரெக்டாக நம்ம பண்ணணும், நம்ம கரெக்டாக செய்யணும், நம்ம தொழிலில் நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்மளுடைய மூளை நம்மளுடைய செயல் நம்மளுடைய உழைப்பு மட்டும் உறுதியாக இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கிற பொருட்களும் நமக்கு ஒத்துழைப்பு தருது அப்படின்னு நமக்கு அப்புறம், அதாவது நம்ம முன்னோர்களுக்கு அப்புறம் அந்த ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாடுகள் வந்து அதிகமாகச்சு, சரிங்களா. வழிபாடுகள் வந்து அந்த பொருட்களுக்கு அதிகமாகச்சு. சில பேர் வந்து வாகனங்களுக்கு பூஜை போடுறது, சில பேர் வந்து அவங்கவுங்களுக்கு வீடு இருந்ததுன்னா வீட்டை சுற்றி போடுவாங்க, சில பேர் வந்து டிஷ்ஷு கழிப்பாங்க, சில பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி, சரிங்களா. இதுதான் இந்த ஆயுத பூஜையை தோன்றியதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயுத பூஜை இப்போது நம்ம சேனல்லையும் ஆயுத பூஜை நம்ம போட்டோம், சரிங்களா. இது எப்போ போட்டது அப்படின்னா கரெக்டாக ஆயுத பூஜை அன்றைக்கே தான் நம்ம பூஜை போட்டது. நம்ம இடையில வந்து வீடியோ எடுக்க முடியல, சரிங்களா. வீடியோ எடுக்க முடியல என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், சரிங்களா. ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறதுனால அதிகமாக வீடியோ எடுத்து என்னால் போட முடியல, பூஜை புனஸ்காரம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கிறதுனால அதிகமாக நம்மளால் வீடியோ எடிட் பண்ண முடியல. இப்போ கூட நான் வந்து நைட்டில் தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. நைட்டு தான் உட்காந்து இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட மணி இப்போ 12 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால தான் அதிகமாக நம்ம வீடியோ போடலை. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே நான் உங்களுக்கு விசுவாசமாகவும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனாகவும் நான் இருப்பேன், சரிங்களா. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆயுத பூஜையை நம்ம இந்த எந்த அளவுக்கு நம்ம ஒரு பொருட்களை மட்டும் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தவிர்த்து, ஓகேங்களா, ஒரு சில பொருட்களையும் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா அவர்களுடைய கூடவே பயணம் செய்யக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் வந்து கத்தி கடப்பாறை மண்வெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இது மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே பயணம் செய்யக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு அவங்க வழிபாடு செஞ்சாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ண பொருள் என்ன அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு நமக்கு அந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணது வந்து கழுதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, சரிங்களா. கழுதைக்கு அப்புறம் தான்
மாடு வந்தது, மாட்டு வண்டி வந்தது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கழுதையை தான் வந்து அவங்க நம்ம முன்னோர்கள் வந்து வாகனமாக யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. கழுதையை வச்சு பொதி சுமக்கிறது, கழுதியை வச்சு வண்டி ஓட்டுறது, கழுதியை வச்சு பழக்கப்படுத்தி வாகனங்களை இயக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டு வண்டி வந்தது, குதிரை வண்டி வந்தது, அதுக்கப்புறம் நிறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெட்ரோல் டீசல் எரிபொருள் வச்சு வண்டி ஓடுற மாதிரிலாம் ரெடி பண்ணாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் வீட்டு விலங்காக இருக்கிற விலங்குகளையும் பூஜை பண்ணாங்க, எல்லாமே புனஸ்காரம் எல்லாமே பண்ணாங்க சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆயுத பூஜை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்களை சார்ந்தது தான் இந்த ஆயுத பூஜை சரிங்களா. அதே மாதிரி ஆயுத பூஜையோடு முடிஞ்சிருதா அப்படின்னா ஆயுத பூஜையோடு முடியாது, மறுநாள் வந்து விஜயதசமி கொண்டாடுவாங்க. விஜயதசமி அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். விஜயதசமி அன்றைக்கி வந்து நம்மளுடைய படிப்பு சம்மந்தமான, அதாவது அறிவு சம்மந்தமான பொருட்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க. சரஸ்வதி தேவி அம்மாவுக்கு பூஜை பண்ணுவாங்க ஓகேங்களா. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அன்னைக்கு தான் வந்து விஜயதசமி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சரிங்களா. என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கறது, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு முதல் எழுத்து நம்மளுடைய தமிழ் எழுத்தான ஆவை எழுதி அவங்கள இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது ஓகேங்களா. இந்த நவராத்திரி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆயுத பூஜை வந்து நவராத்திரி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி ஒன்று இந்த ஆயுத பூஜைக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 9 நாள் குழு வைப்பாங்க. அதில் நிறைய விஷயங்களை வச்சு குழு பண்ணுவாங்க சரிங்களா. குழு சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. குழு வந்து வச்சு தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் குழுவை ஓகேங்களா. அது இல்லாமல் நான் இன்னொரு வீடியோ ஏதாவது எடுத்து போடுறேன் சரிங்களா. அந்த விஜயதசமி பூஜை பண்ணுறது, குழு பூஜை பண்ணுறது, இதெல்லாமே நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஓகேங்களா. நம்ம பக்கத்தில் ஒரு கோவிலில் பண்ணாங்க பூஜை, ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடி சீக்கிரத்தில் நம்ம சேனலில் நீங்கள் அதை பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி குழு வைப்பாங்க, குழு வச்சு அதில் வந்து அந்த நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடி இருந்த தொழிலிருந்து இப்போ இருக்கிற தொழில் வரைக்கும் வச்சு அதை குழுவாக வழிபாடு செய்வாங்க ஓகேங்களா. அதாவது நம்ம முன்னோர்கள் முதல்ல அவங்க கற்கால மனிதர்கள் ஆரம்பித்து இப்போ இருக்கிற இயந்திரம் வரைக்கும் எல்லாத்தையுமே குழுவாக வைப்பாங்க. சில பேர் வந்து வரிசைப்படி வைப்பாங்க, அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாக, கீழே வந்து கல்வி, அந்த நிறைய விஷயம் இருக்குங்க அதில் ஓகேங்களா. இது சாதாரணமாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு தோன்ற அளவுக்கு அவங்களுடைய அறிவுக்கு எட்டின மாதிரி அந்த குழுவை வந்து அமைப்பாங்க சரிங்களா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குழு ஓகேங்களா. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 படி 17 படி அளவுக்கு நல்லா பெரிய லெவலில் வைப்பாங்க குழு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 5 படி 4 படி அளவுக்கு வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லாகவே அழகாக ஒரு ஸ்லாப் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஃபுல்லாகவே குழு வச்சு சீரியல் லைட்லாம் போட்டு பஜனைலாம் பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த குழு வந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக கொண்டாடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. குழு சம்மந்தமான அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா. நம்ம வீட்டில் போட்ட பூஜை தான் இப்போ எல்லோரும் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மகிழ்ச்சி.